சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல என்னடா அது கந்தசாமி உள்ள இறங்கிட்டாருன்ற மாதிரி ரிஷி தவான் வந்து ஒரு ஃபேஸ் ஷீல்டோட உள்ள வந்திருந்தாரு. ஏன் அவர் அந்த ஃபேஸ் ஷீல்டோட வந்திருந்தாரு, அது என்ன அப்படின்றத பத்தியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரிக்கெட்ல என்னென்ன இன்வென்ஷன் வந்திருக்கிறதுன்ற பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஷோக்குல போலாம். நேற்றுக்கு நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பும் சிஎஸ்கே நடந்த மேட்ச்ல மேட்சை தவிர்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசின ஒரு விஷயம் வந்து ரிஷி தவான் போட்டிருந்த அந்த இது என்னன்னே புரியல ஃபர்ஸ்ட்டு. அது கேட்டால் ஃபேஸ் ஷீல்டுங்கிறாங்க, அதுக்கான ரீசன் என்ன, ஒன்று மூஞ்சில் போட்டு வந்திருக்காரு, ஏதோ ஒரு ஆங்கிலம் நினச்ச போலஸ்க்கு ஏதோ ஹெல்மெட் கொடுத்தாங்க. ஒரு வரை அங்கே கமெண்ட்ரி பண்ணுறவங்களுக்கும் தெரியல, பார்க்குற நம்மளுக்கும் தெரியல என்னன்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை ஒரு பால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த அம்பேஸ்லாம் கையில் போட்டு அந்த மாதிரி ஒரு ஷீல்டு ஏதாவது போலஸ்க்கு போட்டு வராங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் ஒரு ராஜஸ்தான் பிராக்டிஸ் செஷன்ல பராக் இருக்காருல, ரியான் பராக் நெட்ஸ்ல ஆடும் போது டைரக்டா அடிக்கிறாரு, ஜிமினேஷன் மூஞ்சில அடிச்சிருச்சு பாலு. ஆனா அவரு ரொம்ப இன்ஜுரியால டக்குன்னு ஏஞ்சி வந்துட்டார். சோ அதுக்காக கண்ணெல்லாம் முடிச்சிருக்காங்க போல இருக்கு, ஏன்னா அப்படி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. போலர்ஸ் போட்டு அந்த ஆக்ஷன்ல திரும்பி பேட்ஸ்மேன் அதே ஸ்பீட்ல அடிக்கும் போது மூஞ்சில போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பெருசா ரியாக்ட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு போல இருக்குன்னு பார்த்தாதான் தெரியுது. அவரு ரஞ்சி டிராஃபி மேட்ச் அப்போ ஒரு அடிபட்டு ஒரு 6 வருஷம் இந்த விளையாடாம இருந்திருக்கு, ஐபிஎல் மேட்ச் ஆடாம இருந்திருக்கு, அந்த மூக்குல வேற சர்ஜரி பண்ணிருக்காங்க. சோ இப்பதான சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்கு, சோ மறுபடியும் அடிபட்டுருச்சுன்னா அது பிரச்சனை ஆகும். சோ அதனால நம்ம வந்து தடுத்துக்கலாம், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வராங்க. கிரிக்கெட்டை பொறுத்தவரை நமக்கு என்ன பெருசாக தெரியும்னா 3 விஷயம் தெரியும்னா, பேட்டு பாலு அதுக்கப்புறம் ஸ்டிக்கு, இது 3 தெரியும். இதை தாண்டி இல்லை இதுலேயுமே புதுசு புதுசாக பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது டிகே வந்து அவருடைய ஹெல்மெட்டே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். அவர் எதனால் அந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வராரு, அது அது என்ன ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி? ஆக்சுவலாக அது வந்து அமெரிக்கன் ஃபுட்பால்ங்க, ஆக்சுவலாக ரப்பி தான் அது, அமெரிக்கன் ஃபுட்பாலில் போடுற ஹெல்மெட். அவர் எதுக்கு அது போட்டாருங்கிறது பார்த்தோன்னா, விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும், ஸ்பின்னுக்குலாம் நிற்கும் போது முன்னாடி நிற்கணும். அவருக்கு என்னன்னா மூவ்மெண்ட்லாம் எனக்கு போட, இங்கே நார்மல் ஹெல்மெட் போடும் போது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண முடியல, பால் எங்கே இருக்குன்னு தெரியல, ரியாக்ஷன் ஸ்பீட் கம்மியாக இருக்கு. இது அப்படின்னா காம்பேக்டாக ஃபேஸ் ஷீல்டு மாதிரி இப்படியே வந்துருதுல, ரொம்ப எக்ஸ்ட்ரா இது இதில் பாக்குறதுனா ரொட்டேட் பண்றதுக்குலாம் அவருக்கு கொஞ்சம் இது ஈஸியா இருக்கு. ஹாக்கில கூட இந்த மாதிரி ஹெல்மெட் இருக்கும், சோ அதனால லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நான் இது போட்டு ஆடும்போது ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால செட் ஆனவனே அவங்க ஸ்பான்சர்ஸ் கிட்ட சொல்லி அது மாதிரி ஹெல்மெட் பண்ணி விக்கெட் கீப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் அதுலயும் ஒரு டேஞ்சர் இருக்கு, அது இங்க வரைக்கும் தான் ப்ரொடெக்ட் பண்ணும், இதுக்கு மேல இந்த ரேஞ்சுக்கு மேலே அவங்க ஸ்பேஸ் இருக்கும். பால் வந்து வேகமா அடிச்சதுன்னா திரும்பி அதே வந்து இது பண்றதுக்கான அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த ஹெல்மெட்டோட ஹெல்மெட்ல பால் பட்டாலுமே அதோட ரிஃப்ளெக்ஷன்னால நம்மளுக்கு அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ஹெல்மெட்னா கொஞ்சம் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த மங்கூஸ் பேட்டு, ஸோ பேட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மங்கூஸ் பேட்டு ஐபிஎல்ல நம்மளுக்கு பேட்டை பற்றி தெரியாமச்சு மெயின் ரீசன் வந்து ஐடியன் தான். அது மங்கூஸ் பேட்டை வச்சு நான் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக எப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஒரு 90 அடிப்பார், அதான் எப்படின்னா 40 பால் ஒரு 90 ரன்ஸ் மங்கூஸ் பேட்டை வச்சு அடிப்பார். அது பார்த்தீங்கன்னா எப்படிடா இந்த என்னடா பேட்டு இதுன்னே தெரியாது. இல்லை இல்லை ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து மங்கூஸ் பேட் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு அவர் நமக்கு, நமக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம் அது, ஆனால் அவர் ஐடியன் தான் நம்மள்கிட்ட வந்து இன்ட்ரோ நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நமக்குலாம் என்ன தெரியுமா போவோம், அந்த மேட்சை ஒரு 90 அடிச்சோன்னு என்னன்னா இது ரிக்கி பாண்டிங் பேட்ல ஸ்ப்ரிங் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கு போல அப்படினு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். The Mongoose decided, well I'm going to clear it, just smash it. Let's have a look at this Mongoose in full go there. ஒரு ஹெல்மெட் இதெல்லாம்ங்கிறது பேசிக் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு இன்வென்ஷன் இந்த பேட்டில் நிறைய பேர் கொண்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா 1970 லில்லி ஜான்சன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் என்ன பண்ணியிருக்காரு, அல்முனியம் பேட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னா ஸ்லிம்மாக ஃபிட்டாக அது என்ன பண்ணியிருக்கு, இந்த மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஆட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு யாரும் பர்மிஷன்லாம் வாங்கலை, ஒரே ரெடி பண்ணி வந்து எடுத்து ஆரம்பித்தோன்னே பால் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பால் ஓகே ஓகே, அதை பார்த்துட்டு பால் டேமேஜ் ஆகுது, இந்த பேட் ஆடக்கூடாது. ஃபீல்டில் பண்ணியிருப்பாங்களா அந்த பேட் ஸ்டிஃபாக, அலுமினியம் பேட்டு ஓகே, ரொம்ப உட்டன் மெட்டீரியல் தான், அதனால கொஞ்சம் ஆடாக இருக்கும் ஓகேவா, ஸ்லிம்மாக இது மாதிரி அது போட்டு பால் டேமேஜ் ஆகுதுன்னு ஒரு ரீசனை சொல்லி அச்சாலேன்னு தெரியல. பட் ஆனால் அம்பீர் ஆப்போசிஷன் போய் கேட்டதுனால நீ ஆடக்கூட சொன்னால் கோவத்தில் பேட்டை கிரவுண்டே தூக்கி போட்டு போயிடுறாரு. பிபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரசல் வந்து அந்த பிளாக் கலர் பேட் வச்சு ஆனார். நம்மளாம் இங்கே சிலோன் பேட்டுங்க இருக்குது, கல்லி கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சிலோன் பேட்டு லாங் ஹேண்டெலாம் பேட் கீழே வரைக்கும் போவோம், இங்கே வச்சிருந்தாலே கால் வரைக்கும் கவர் பண்ணிடுவோம், ஸோ அதை வச்சு அடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கலரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேட் வந்து ஸ்பாட்டன் பேட் வந்து இவர் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு பிளாக் கலரில், அது என்ன பண்ணியிருக்கு, ஒயிட் கலரில் தானே பால்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது பிளாக் கலரில் இருக்கிறதுனால பால் பிளாக் கலரில் பட்டு பாலும் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீ இந்த பேட்டை ஆடாத, வர மற்ற பேட்ஸ்மேனால அந்த பால் ஒயிட் கலர் பாலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பேட்டை நிறுத்திட்டாங்க. இதே மாதிரி கெயிலாம் இதில் இதிலே எப்படின்னா கெயிலில்
பேட்லாம் சும்மா இருப்பாரா கெயில் என்ன கோல்டன் பேட்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு வுட்டு டெக்ஸ்சரில் வந்து கோல்டு கலரில் வர பேட் மாதிரி போட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி அதையும் ஆட விடாமல் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க மங்கூஸ் பேட்லாம் இன்வென்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 83 மூவ்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க கப்பல் தேவ் யூஸ் பண்ணியிருப்பாரு ஜிம்பாபே மேட்ச் அகேன்ஸ்டா ஒன்னு 175 அடிப்பார் அதான் இருக்கு அகேஸ்ட் ரெக்கார்ட் ஆனால் சேட்டலைட் இது காப்பிரைட்ஸ் எதுவுமே இல்லாமல் அது ரெக்கார்டே பண்ணாமல் போயிட்டாங்க ஒரு பேப்பர் ஸ்கோராக மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மங்கூஸ் பேட் அவர் எடுப்பார் அந்த சீனே மாஸ் இருக்கும் 83 ஸோ இந்த மாதிரி 83 வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அப்பயே கப்பல் யூஸ் பண்ணியிருக்காரு மங்கூஸ் பேட் எட்ரா அது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து ஆடுவார் ஸோ எப்படின்னா ஓவர் த பீரியடில் கிரிக்கெட்டில் ஒரு இன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு அதில் ஒன் ஆஃப் த இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு நேற்று கே வி ரிஷிதவன் போட்டது இன்வென்ஷன்லாம் சொல்ல முடியாது அவருக்கு அவரை சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் கேமில் ஸோ இந்த மாதிரி விஷயம் இதுக்கே ஒன்று ரிக்கீப்பாட்டிங் பண்ணி ஸ்ப்ரிங் பேட் நீங்களா ரிக்கீப்பாட்டிங்க இதே மாதிரி கார்பன் பேட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாரு கார்பன் ஸ்ட்ரிப் உள்ள பேட் 2004 அவர் குக்குப்புற பேட் தான் யூஸ் பண்ணுவார் தெரியல குக்குப்புற பேட் அது பேட்ஸ் நிறைய இது இருக்குது அது அடுத்த வீடியோஸில் போவோம் பட் ஆனால் குக்குப்புற பேட் அவர் யூஸ் பண்ணால் அதில் கார்பன் ஸ்ட்ரிப்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஓகே ஓகே பிளாக் கலராக இருக்கும் அது என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கொடுக்கும் அவர் பேட்டு பேக் பிளேடில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார் அது போடும்போது என்னன்னா எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குது அதனால அது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது 2004 பாகிஸ்தான் கழிஞ்சா அதை வச்சு 200 அடிச்சார் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதையும் நிறுத்திட்டாங்க ஆனால் அந்த ஐசிசி அஃபிஷியல்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் மங்கூஸ் பேட் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏன்னா மங்கூஸ் பேட் ரிப்பீட் பிளேயர்ஸ் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஐசிசி வந்து ஏற்றுக்கிறாங்க சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை ஸோ அது எப்படின்னு கேம் ஆடுறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கம்ஃபர்ட்டாக அதை கொண்டு போகிறாங்க அது எப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்க்க போகிறோம் அதுதான் நேற்றை பொறுத்தவரை என்னன்னா சிஎஸ்கே பஞ்சாப் மேட்சை பற்றி அதிகமாக பேசினதோட இதை பற்றி அதிகமாக பேசினது தான் மேட்ச்ல நேத்து நடந்துச்சு இன்னுமே அவர் வந்து நேத்து நல்லா போலிங் போட்டிருந்தாச்சு நம்ம லாஸ்ட் ஓவர் தோனி விக்கெட் அப்புறம் கண்டெய்ன்மென்ட் இவர் வந்து 5th bowler ஆதானே வச்சிருந்தாங்க இவரும் இன்னொருத்தரும் ஷேர் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க ஆனா என்ன இவரு நல்லா போட்டிருந்தாரு அவரும் இப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஆர்சி போயிருக்காங்க அது மாதிரி ஸ்லோ பால் நல்லா போடுறாரு ஆமா சோ அதனால இவரும் ஒரு பஞ்சாப்க்கு ஒரு நல்ல ஒரு ஆசோட்டா இருப்பாரு ஸோ அதான் இந்த இதை பற்றி என்னென்ன இதை வச்சு கிரிக்கெட்டில் இந்த மாதிரிலாம் எப்படி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு புதுசு புதுசாக பார்க்கும்போது பாடுறா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் கிரிக்கெட்டில் நடந்திருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் என்னென்னா ஒரே மேட்சில் ஒருத்தர் வந்து 200 ஒரே பாலில் 286 ரன் அடிச்சிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தமாகவோ இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு ஸ்டாட்ஸோ ஃபேக்ட்ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு அதை பற்றி பேசணும் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க அதை பற்றி பேசலாம் ஸோ அதனால் இட்ஸ் ஆர் டில்ஸ் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்